அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அஞ்சனை மைந்தனாம் வாயுபுத்திரனாம் பிரம்மச்சரியத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த அனுமனின் கல்யாணம் நடந்த கதையை பார்க்கலாம். திருமாலின் சிறிய திருவடி என்று போற்றப்படும் அனுமார் பிரம்மச்சாரியாகவே எல்லா இடங்களிலும் குடிக்கொண்டுள்ளார். ஆனால் அனுமனுக்கு திருமணமாகிவிட்டது என்று தெரியுமா? இது பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதையாகவும் நம்ப முடியாத தகவலாகவும் இருக்கலாம். ஆனால் அனுமனின் வரலாற்றில் இது பற்றிய குறிப்புகள் உள்ளன. அனுமனின் மனைவியார் எதற்காக அனுமன் திருமணம் செய்து கொண்டார் என்று இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். பராசர மகரிஷியின் கூற்றின்படி அனுமன் சூரிய பகவானை தனது குருவாக வணங்கி வேதங்களை படித்து 9 வியாக்கரணங்களில் தேர்ச்சி பெற்றார். அனுமன் ஜென்ம பிரம்மச்சாரியாக இருந்ததால் அனுமனால் 9 வியாக்கரணங்களை படிக்க தகுதியற்றவராக இருந்தால், ஏனெனில் அதனை கற்பதற்கு கிரகஸ்தன் என்ற நிலை அவசியமானது. சூரிய புராணத்தின்படி சூரியனிடமிருந்து கல்வி, இசை, கலை, வேதங்கள் என அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தார் ராமரின் பக்தரான அனுமார். அனைத்தையும் கற்றுணர்ந்த அனுமன் நவவியாகரண பண்டிதன் என்ற பட்டம் பெற விரும்பினார். நவவியாகரணம் என்பது 9 வகையான வடமொழி இலக்கணங்களாகும். இந்திரம், சாந்திரம், காசகிருத்ஷ்ணம், கௌமாரகம், சகதயனம், சாரஸ்வதம், ஆபிசலம், சாகலம், பாணினியம் ஆகியவை 9 வடமொழி இலக்கணங்களாகும். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட வியாக்கரணத்தை கற்க வேண்டுமானால் கற்பவருக்கு திருமணமாகி குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும் என்பது நியதி. எனவே இந்த கல்வியை கற்க வேண்டுமானால் அனுமனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும். தனது புத்திசாலி மாணவனான அனுமனுக்கு நவ வியாகரணத்தை முழுவதுமாக கற்றுக் கொடுக்க விரும்பிய சூரிய தேவன் தனது மகள் ஸ்வச்சலா தேவியை அனுமனுக்கு திருமணம் முடித்து வைத்தார். மேலும் அனுமனின் கல்வியை முடிக்க வேண்டும் என்பதற்காக திருமூர்த்திகள் சூரிய பகவானை அணுகி சூரியனின் கதிர்களில் இருந்து ஸ்வச்சலா தேவி எனும் ஒரு அழகிய கன்னியை படைத்தனர் என்றும், அவர் ஒரு ஜென்ம பிரம்மச்சாரிணியாக இருப்பவர் என்றும், அவரை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் அனுமனின் பிரம்மச்சரியத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் அவரை கிரகஸ்த நிலையை அடைய வைக்க முடியும் என்றும் திருமூர்த்திகளும் சூரிய பகவானிடத்தில் எடுத்து கூறி, அதன்படியே சூரிய பகவான் அனுமனிடம், அனுமனே, நீ பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை குடித்த சிவபெருமானின் அவதாரம், மேலும் நீ வாயு பகவானின் புதல்வன், என்னுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஆள் நீதான். எனவே என்னுடைய கதிரிலிருந்து உருவாக்கப்பட்ட எனது புதல்வி ஸ்வச்சலா தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் என்றும் இந்த கதையினை கூறுவர். இந்த திருமணம் நீ எனக்கு அளிக்கும் குருதட்சணையாக இருக்கும் என்றும் சூரிய பகவான் அனுமனிடம் கூறுகிறார். ஆனால் அனுமனோ அதற்கு உடனடியாக ஒப்புக்கொள்ளாமல் தயக்கம் காட்டுகிறார். தன் குரு கூறியதை கேட்ட அனுமன் அவருக்கு இவ்வாறு பதிலளித்தார். குருவே, நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடிவு செய்துள்ளேன். என்னால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கூறினார். அதற்கு சூரிய பகவான், இந்த ஸ்வச்சலா தெய்வீக குணம் வாய்ந்தவள். அவள் பக்தியுள்ள மனைவியாக இருப்பாள். திருமணத்திற்கு பிறகும் நீ பிரம்மச்சாரியாக இருப்பாய் என்ற வரத்தை நான் உனக்கு தருகிறேன். நீங்கள் தொடர்ந்து பிரஜாபத்திய பிரம்மச்சாரியாக இருப்பீர்கள். உங்கள் திருமணம் பிரபஞ்சத்தின் நலனுக்காக மட்டுமே, அது நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரம்மச்சரியத்தை பாதிக்காது என்று கூறினார். தனது குருவான சூரிய பகவானின் இத்தகைய வாக்குகளை கேட்ட அனுமன் குருவின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். பராசர சம்ஹிதாவில் சூரிய பகவான் ஜெய்ச்சதாசுதா தசமியில் தனது மகள் ஸ்வச்சலாவை திருமணம் செய்து வைத்ததாக கூறப்பட்டுள்ளது. இது உத்தர நட்சத்திரத்தின் கீழ் ஒரு புதன்கிழமை நடந்த விழாவாகும். பாரம்பரியத்தை மதிக்கிறவர்கள் இன்று கூட ஜெய்ச்சுதா சுதாதசமியில் நாளில் அனுமனின் திருமணத்தை அனுசரிக்கின்றனர். ஆந்திராவிலும் அனுமனும் ஸ்வச்சலா தேவியும் ஒன்றாக இருக்கும் கோவில் ஒன்று உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சமண ராமாயண பதிப்பில் அனுமனை பற்றி விமலாசூரி எழுதிய பத்மாசரித்தத்தில் பவானகதி மற்றும் அஞ்சனா சுந்தரி ஆகியோரின் மகனான அனுமனை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்று குறிப்பிடுகிறார். அஞ்சனை தனது மாமியாரால் வெளியேற்றப்பட்ட பிறகு வனத்தில் ஒரு குகையில் அனுமனை பெற்றெடுத்தார் எனவும், அவரது மாமா அவரை மீட்டுச் சென்றபோது அஞ்சனை அனுமனை கைத்தவறி கீழே போட்டுவிட்டார். ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகாமல் அவர் விழுந்த பாறைதான் உடைந்தது. குழந்தை அவரது பெரிய மாமாவின் தீவான
ஹனுருகாவில் வளர்க்கப்பட்டார். அதிலிருந்து அனுமனுக்கு அவரது பெயர் கிடைக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதே பதிப்பில் இராமாயணத்தில் அனுமன் பிரம்மச்சாரி இல்லை, அவர் கரதுஷண மற்றும் ராவணனின் சகோதரி சந்திரநகாவின் மகள் இளவரசி அனங்ககுசுமாவை மணக்கிறார். அனுமன் முதலில் தனது மாமியார் கரதுஷணாவை கொன்றதற்காக ராமரிடம் கோபப்படுகிறார். இருப்பினும் அவரை சந்தித்ததும் ராவணனால் சீதா கடத்தப்பட்டதை பற்றி அறிந்ததும் அவர் ராமரின் ஆதரவாளராகிறார். அவர் ராமர் சார்பாக இலங்கை செல்கிறார். ஆனால் ராவணனை சரணடையச் செய்ய முடியவில்லை. அதன்பின் போரில் ராமருடன் பங்கேற்று பல சாகசங்களை செய்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அனுமன் நவ வியாகரண பண்டிதன் என்பதற்கு ஆதாரமாக இருப்பவை வால்மீகி ராமாயணமும் அனுமன் அஷ்டோத்திரமும் ஆகும். பிரம்மச்சாரி என்ற பெயர் பெற்ற அனுமனின் திருமணக் கோலத்தை தைலாவரம் எனும் திருத்தலத்திலுள்ள ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் கோவிலில் தரிசிக்கலாம். இந்த திருத்தலம் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவராக சுமார் 8 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். இதே கோவிலில் தனிச்சந்நிதியில் உற்சவராக இருக்கும் அனுமன் தனது மனைவி ஸ்வச்சலாதேவியுடன் வீற்றிருக்கிறார். ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் 4 கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கோலத்தில் பீடம் கொண்டு ஸ்வச்சலா சமேத சதுர்புஜ சுபமங்கல வரத ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். உலகில் வேறு எங்குமே காண கிடைக்காத ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயரை கண்டு நமது வாழ்வில் வளம் பெறலாம். நன்றி, வணக்கம்.